Hey guys, welcome back to my channel. Now I'm Guriya Ms. Hope you all well. Now we have an interesting story. So story at the title and getting the monster tree. That is Asura Maram. Vanga kade kelinga. Adore irenda sulnala. Anga vandu janan or punna nikira. Apo anga kaatra dikira satta mandu nalla kekada. Anga avala thavara veri yarume illa. Doorathula oonai oolai irra satta kekada. அந்த இடத்துல காத்துல அந்த இலைகள் மரம் கொடிகள்லாம் அசைகிற சத்தம் வந்து நல்லா அவளால் உணர முடியுது. அதை தவிர அங்கே வேறு எந்த சத்தமும் இல்லை. திடீர்னு அந்த இடத்துல எந்த சத்தமுமே இல்லாமல் மாறுது. ரொம்ப அமைதியான சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ காற்று வீசிட்டு இருந்தது இல்லையா, இப்போ அந்த சத்தம் கூட இல்லை. அந்த இலைகள் அசைகிற சத்தம் எதுவுமே இல்லை. ஒரு மயான அமைதி நிலவுது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்னல் அடிக்குது. மின்னலில் ஒரு பெரிய மரம் தெரியுது. அதுதான் அந்த மான்ஸ்டர் ட்ரீ. ஸோ அந்த அசூர மரம் என்ன செய்யுதுன்னா திடீர்னு தன்னோட கிளைகளை கொண்டு அந்த ஜனா இருக்காளையே அந்த பொண்ணு அவளை பிடிச்சி இருக்குது டைட்டாக. அதோட கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வாட் மாதிரி அதோட அவளை நோக்கி அப்படியே குத்துறதுக்கு அப்படியே வருது வேகமாக. அவள் அப்படியே பயந்து அலறி போய் நிற்கிறாள். அவளால் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹார்ட் சொல்லிகிட்டே இருக்குது. அவளும் ரொம்ப ட்ரை பண்ணுறா, பட் அவளால் ஒரு இன்ச் கூட நகல முடியலை. பார்த்தா அவள் அம்மா வந்து அவளை எழுப்புறாங்க. ஜனா ஜனா எழுந்துடு, என்னடி கனவா காலையிலேயே, எழுந்து கமிழிச்சுக்க, வேலையப்பார் வேலையப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மா எழுப்புறாங்க. அவளும் அப்போ அப்படி ஐயோயோ கனவு தானா இது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் பார்ப்பாங்களோ அதே மாதிரி பார்க்க போயிடறான். அவள் அம்மா வந்து சொல்கிறாங்க, நம்ம இன்றைக்கி நம்மளோட கிராமத்துக்கு போக போகிறோம், ஸோ குளிச்சு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஜனாவும் ரொம்ப ஹாப்பியாக ரெடியாக இருக்கிறா. அவங்க கிராமத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மரம் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் நிறைய குழந்தைகள் அதை சுற்றி சுற்றி விளையாடுவாங்க. அந்த ஊரில் கிராமத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாம், அதுக்கப்புறம் அங்கே பெரியவங்க வயசானவங்க எல்லோரும் சேர் போட்டு மரத்துக்கு அடியில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போவுமே அந்த மரத்தை சுற்றி கச்ச கச்ச கச்சு கூட்டமாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மரத்து பக்கம் யாருமே இல்லை. ஸோ ஏன்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு ஜனா கேட்குறா, நாங்கள் எப்போவுமே அந்த மரத்தில் தான் விளாண்டுட்டு இருப்போம். அன்றைக்கி ஒரு நாள் என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த மரத்தில் விளையாட போயிருக்கா. விளையாட போகும்போது அவளை பயமுறுத்துகிற மாதிரி அந்த மரம் பண்ணியிருக்கு. அதை பார்த்து அவள் ரொம்ப சத்தம் போட்டு ஓடியே வந்துட்டா அந்த இடத்த விட்டு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொன்னோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சரி நம்ம அந்த மரம் என்ன தான் பண்ணுதேன்னு பார்க்கலான்னு எல்லோரும் ஒன்றா போனோம். அந்த மரத்துக்கிட்ட ஒன்றா கால் எடுத்து வச்சோம். அந்த மரத்தில் தொங்கிட்டு இருந்த ஊஞ்சலை தூக்கி எங்கள் மேலேயே அது போட்டுச்சு. நாங்கள் அதையும் மீறி கால் எடுத்து வச்சோம். அந்த மரம் அப்படியே கர்ஜனை பண்ணிக்கிட்டு எங்களெல்லாம் பயம் பொறுத்துச்சு. நாங்கள் அடித்து பிடிச்சி அந்த இடத்த விட்டு ஓடி வந்தோம். உடனே அங்கேருந்து பெரியவங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த குழந்தைங்க சொன்னதை நாங்களும் கூட நம்பலை. நாங்களும் போய் அந்த மரத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு கொஞ்சம் பெரியவங்கள்லாம் சேர்ந்து போய் பார்த்தோம். ஆனால் அந்த மரம் யாரையுமே எங்கள் கிட்டே நெருங்க விடலை. நாங்கள் அந்த மரத்துக்கிட்ட போனாலே எங்களை அடித்து எங்களை பாதிப்பு உள்ளாக்குது. அதனால் அங்கே யாருமே போகக்கூடாதுன்னு நாங்கள் அதை சுற்றி ஃபென்ஸ், அதாவது வேலி மாதிரி அமைச்சிட்டோம். இப்போ அந்த இடத்துக்கு யாருமே போகாமல் அது பாலடைஞ்சு காணப்படுது அந்த மரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஜனாக்கிட்ட. அந்த வழக்கம் போல் அந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மரத்துக்கிட்ட போல் அந்த மரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது ஜனா விளையாடும் போது அவளுக்கு கம்மலில் ஏதோ இரிட்டேட் ஆகுது. ஸோ அவளோட இயரிங்கை வந்து அவள் கலட்டி கீழே வைக்கிறாள். வச்சுட்டு அவள் காதில் என்ன இருக்குன்னு அப்படி சரி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு அணில் வேகமாக ஓடி வந்து அவளோட இயரிங்கை தூக்கிட்டு ஓடுது. அவள் இயரிங்கை தூக்கிட்டு அது எங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் ட்ரீ இருக்கு இல்லையா, ஒரு பெரிய மரம், அதுக்கிட்டேயே போயிடுச்சு. ஜனாவும் அந்த மரத்தை கவனிக்கலை. அவளோட கம்மல் அவளுக்கு வேணுமேங்கிறதுல அவள் ஓடிட்டான். அந்த அணிலை பின்தொடர்ந்து ஓடிடுறான். ஸோ அந்த அணிலை தொடர்ந்து ஓடும்போது அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க, ஏய் ஜனா திரும்பிப்பாரு, நீ எங்கே இருக்கிறன்னு, நீ அந்த மான்ஸ்டர் ட்ரீக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஜனாவும் அப்படி மெதுவாக திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த மான்ஸ்டர் ட்ரீ இவளை அடிக்க வருது தன்னோட கிளைகளை வச்சு. ஸோ அவள் எப்படியோ அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகி அந்த பக்கத்துலேருந்து ஓடி வந்துடுறா. தப்பிச்சு ஓடி வந்த ஜனாவுக்கு தன்னோட கனவுல கண்ட காட்சியை வந்து அவன் நினச்சி பார்க்குறா. நமக்கு கனவுலையும் இதே மாதிரி தானே ஒரு மான்ஸ்டர் ட்ரீ நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சு, இதனால் நமக்கு இந்த கனவு வந்து வந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடாமல் அந்த மரத்தையே நின்று கொஞ்ச நாளாக கவனிச்சிக்கிட்டே இருக்கா. அந்த மரம் என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாமே அவள் வந்து ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த மரமும் அவளை கவனிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ அதே மாதிரி அவள் ஒரு நாள் கவனிச்சிட்டே இருக்கா.
இதுக்கு மேலே வேலைக்காகாது, நம்ம போய் என்னன்னு பார்த்தே ஆகணும், நம்ம பயத்தை முறியடிக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை நோக்கி போகிறான். அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜனா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனா வந்து அந்த மரத்துக்கிட்ட போயிட்டான். மரத்துக்கிட்ட போகும்போது அந்த மரம் சொல்லுது, அப்படியே அவளை பயம்புறுத்துகிற மாதிரி பண்ணுது. மரம் தன்னோட கிளைகளெல்லாம் ஆட்டிட்டு அப்படியே கர்ஜனை எல்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணுது. பட் ஜனா வந்து அசரவே இல்லை, தன்னோட கைகள் எடுத்து அந்த மரத்தில் வைக்கிறா. நீ ஒரு ரொம்ப நல்ல மரம்னு எனக்கு தெரியும், ஏன்னா இந்த இடத்துல நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம், அப்போ நீயும் எங்கள் கூட சேர்ந்து ஹாப்பியாக தான் இருந்திருப்ப, ஆனால் நீ ஏன் இப்போ இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்திட்ட கையை வச்சு பேசிகிட்டு இருக்கா. அந்த மரம்க்கு கோபம் தாங்காமல் ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த மான்ஸ்டர் வாய்ஸில் வந்து அவளை மிரட்டுது. ஆனாலும் ஜனா கொஞ்சம் கூட பயப்படலை, எனக்கு உன்னை பார்த்து பயமே இல்லை, நீ ஏன் இப்படி இருக்கன்னு மட்டும் என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் ட்ரீட்டை கேட்குறா. ஸோ அந்த மான்ஸ்டர் ட்ரீயில் அந்த வாய் வந்து ஓப்பன் ஆகி அது ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி கர்ஜனை செய்து தன்னோட கிளைகள் அப்படியே மேலும் கீழும் ஆட்டி அப்படியே ரொம்ப பயமுறுத்துது ஜனாவை. ஆனாலும் ஜனா கொஞ்சம் கூட அசரலை, அந்த மரத்து மேலே கையை வச்சதை எடுக்கவும் இல்லை. அவர் ரொம்ப அமைதியாக அந்த மரத்தையே பார்த்துட்டு தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அந்த மரமும் கொஞ்சம் சாந்தமாகுது. சாந்தமாயிட்டு என்னை மன்னிச்சிடு, நான் உங்களை ஹர்ட் பண்ணினதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரம் மன்னிப்பு கேட்குது. அதுக்கப்புறம் பரவாயில்ல இருக்கட்டும், நீ எதுக்காக எங்களை ஹர்ட் பண்ணுறங்கிறத முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜனா கேட்குறா. அந்த மான்ஸ்டர் தன்னோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்க ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஸ்குரில் வந்துச்சு, என்னோடய மரக்கிளைகளில் மரத்தோட இலைகளுக்குள்ளே அது போய் ஒழிஞ்சிக்கிட்டு, நானும் என்னாச்சு ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வரேன்னு அதுக்கிட்ட கேட்டேன். அது என்னை எல்லோரும் கொல்ல வராங்க, எங்களை வேட்டையாட வராங்க, என் இனத்தோட கடைசி ஜீவராசி நான் தான், ஸோ என்கிட்ட வயிற்றில் இப்போ ஒரு குட்டி ஸ்குரில் கூட இருக்குது, தயவு செஞ்சு என்னை அவங்கக்கிட்டேருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுது. ஸோ அந்த மான்ஸ்டர் ட்ரீக்கு என்ன பண்ணனே தெரியாமல் சரி நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மரத்தில் அதை ஒழிச்சு வச்சுட்டு வேட்டையாட தேடி வந்த மக்களும் அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இல்லைன்னதும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது அந்த ஊர் மக்கள் அந்த அணிலோட இனத்தையே வந்து வேட்டையாடி இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மரம்க்கு அந்த கோபத்தை தாங்கிக்க முடியலை, என்ன இந்த ஊர் மக்கள் இப்படி இரக்கமே இல்லாமல் வந்திருக்காங்க, இதோட கூட்டத்தையே அழிச்சிருக்காங்கன்னு அவங்க எவ்வளோ கொடுமையாக நடந்திருக்காங்க இந்த உயிர்கள் எடுத்து. அப்போ இதை பாதுகாக்க நானும் அவங்ககிட்ட அப்படி தான் நடந்தாகணும், ஏன்னா இந்த அணில் என் மரத்தில் இருக்கிறது அதுக்கு அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கொல்லாமல் விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஈவெலாம் நடந்து மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே ஸ்குவிரலை கொன்னாங்களா, ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த இனத்தையே அழிச்சாங்க அப்படின்னு சொன்னதும் நீ நம்மளேன்னா இங்கே வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவிரலை வந்து அந்த மான்ஸ்டர் ட்ரீ கூப்பிடுது. அங்கே ஒரு நூற்று கணக்கான ஸ்குவிரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனாவை நோக்கி வருது. வந்து இந்த ஸ்குவிரல்ஸை தான் நான் சொன்னேன், ஸோ இவங்களுக்காக தான் நான் இந்த இடத்தையே ரொம்ப இவங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மரத்துக்கிட்ட நான் யாரையுமே விடலை, அப்படி யாராவது தெரியாம வந்தா கூட அவங்கள தாக்கி பயமுறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனா கிட்ட அந்த மரம் சொல்லுது. உடனே ஜனாக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நாங்கள் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்குரல் கிட்டையும் அந்த ட்ரீ கிட்டையும் சாரி கேட்குறா. இனிமேல் யாரும் உன்னை கண்டு பயப்பட மாட்டாங்க, நீ மான்ஸ்டர் ட்ரீ கிடையாது, நீ இனிமேல் மதர் ட்ரீ அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுவ. ரொம்ப நன்றி இந்த ஸ்குரல்ஸை பாதுகாத்துக்கிட்டதுக்கு, நாங்களும் இனிமேல் எந்த உயிர்களையும் தவறுதலாக கூட காயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நான் உனக்கு உறுதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜனாவும் அவங்க நண்பர்களும் சேர்ந்து அந்த மரத்துக்கிட்டையும் ஸ்குரல்ஸ் கிட்டையும் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதன்படி அந்த மரமும் அவங்கக்கிட்ட பழையபடி சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த உயிராக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம துன்பம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது. அவங்களுக்கு உதவி செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருக்கணும். இல்லைனா இந்த ஸ்டோரியில் மதர் ட்ரீயாக இருந்தது மான்ஸ்டராக மாறிச்சு இல்லையா, அது போலவே நம்ம மதர் எடுத்திருக்காங்களே நம்ம வாழற அந்த பூமி நமக்கு மான்ஸ்டராக மாறிடும். எப்படின்னு கேட்குறீங்களா, லைக் ஃப்ளட்ஸ், சூறாவளி, பூகம்பம், நிலநடுக்கம் அதாவது எர்த்குவேக், இந்த மாதிரியெல்லாம் பாதிப்புக்குள்ளாக்கி நம்ம எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நேச்சர் நமக்கு நிறைய கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எதுவும் திருப்பி செய்யலைனாலும் பரவாயில்ல, அதை அழிக்காமல் பத்திரமாக பாதுகாத்தாலே போதும். ஸோ இது நம்மளது கடமையும் கூட. வாங்க எல்லோரும் கைகளை இணைத்து நம்ம பூமியை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக பாதுகாக்கலாம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.